வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சந்தி எக்ஸல் எனிவேர் இன்னும் நீங்க உங்களுடைய பில்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பேப்பர்ல மேனுவலா எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்களா உங்களுடைய ஒர்க்க ப்ரொஃபஷனலா உங்களுடைய இன்வாய்ஸ் எல்லாமே நீங்க இந்த மாதிரி பிடிஎஃப்ல ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி நீங்க கொடுக்கலாம் எப்படின்னு கேக்குறீங்களா சோ இந்த மாதிரி எக்ஸல் ஃபைல்ல ஒரு ஃபார்மேட் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் சோ இந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பில் நம்பர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ப்ராடக்ட் கோட்னா இந்த இடத்துல நான் ஆப்ஷன் நான் சேஞ்ச் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அதனுடைய குவான்டிட்டி என்ன அப்டேட் பண்ணி அதற்கான டோட்டல் வேல்யூ என்ன அதனுடைய ஜிஎஸ்டி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அண்ட் கிராண்ட் டோட்டல் நம்ம எவ்வளோ நம்ம டோட்டல் இன்வைஸ் நம்ம கொடுக்க போகிறோம் இவ்வளவு டீட்டெயிலும் அடுத்தது இதை எப்படி நம்ம பிடிஎஃபுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி நம்ம கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுறது ஸோ இதுக்கு நம்ம தேவையானது எல்லாமே என்னென்னா இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் ஃபைல் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி இது மாதிரியான ஒரு சப்போர்ட் ஃபைல் நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கொண்டு வர நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே வி லுக் அப் இஃப் இயரர் ஒரு சில கண்டிஷன் அண்ட் சம் ஃபார்மேட் ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபார்முலாஸோட இதே மாதிரி எப்படி ஒரு ஃபார்மேட் நம்ம கிரியேட் பண்ணுறது எவென்ச்சுவலாக இதை எப்படி நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் நம்ம கொண்டு வரதுன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ பதிவில் முழுமையா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வெளியே பாருங்க நம்ம வீடியோல தொடர்ந்து பாக்கிறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அவ்வளவு செலக்ட் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நியூ ஷீட் கிரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் இதனுடைய ஃபைல் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் யூஸ் ஷார்ட் கட் கி ஆல்ட் விசட் கஸ்டமைஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல டூ ஹண்ட்ரட் செட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகே அண்ட் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் செல்ஸ் ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கக்கூடியதை மர்ச் பண்ணிட்டு உங்களுடைய கம்பெனி நேம் டிஃபைன் பண்ணிடுங்க இப்போ நான் இங்கே அப்டேட் பண்ணிவிட்டேன் அண்ட் அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் அப்டேட் பண்ணிவிடுங்க நான் பென்னாகரன் அப்டேட் பண்ணுறேன் பின்கோடோட இது அப்படியே மர்ச் பண்ணிவிட்டேன் சரியாக போய்டும் அதுக்கடுத்தது இப்போ இங்கே இன்வைஸன் கொடுத்துடலாம் இதையே போல்டு பண்ணிடல கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இதையே போல்டு பண்ணிடலாம் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் தேவைப்பட்டால் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் இப்போ இது எல்லாமே நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் அப்ளை பண்ணி திக் பார்டர் கொடுத்துடலாம் அண்ட் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுடைய கம்பெனியில் பயன்படுத்துகிறீங்களோ அதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணலனா பில் நம்பர் நான் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் கோட் அப்புறம் நேம் ஆஃப் தி ஐட்டம் அதனுடைய ப்ரைஸ் என்னன்னு அப்டேட் பண்ணுங்கன்னு அண்ட் அடுத்தது குவான்டிட்டி இதனுடைய அமௌண்ட் அப்டேட் பண்ணதுக்கு இது அப்படியே செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ளை பண்ணிடலாம் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க விசிபிளாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பில் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அந்த பில் நம்பர் டிஃபைன் பண்ணிக்கலாம் இப்ப தௌசண்ட் ஒன்லேருந்து இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா தௌசண்ட் ஒன் அண்ட் ப்ராடக்ட் கோட் வந்து நம்ம இப்ப மேனுவலாக டைப் பண்ணக்கூடாது டிராப் டவுன்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டவுன் கொண்டு வரணும் அது எங்கேருந்து கொண்டு வரணும்னா இங்க இருக்கக்கூடிய சப்போர்ட் ஃபைல் நம்ம இது எல்லாம் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குது அதனோட ப்ரைஸ் இது எல்லாம் இங்கேருந்து கொண்டு வரணும் ப்ராடக்ட் கோடு எப்படி கொண்டு வருது ஃபர்ஸ்ட்டு க்ளிக் ஆன் டேட்டா டேட்டா வேலிடேஷன் டேட்டா வேலிடேஷன் மேலே கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் இப்போ இதில் இங்கே இருக்கக்கூடிய எனி வேல் வேல்யூக்கு பதிலாக லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சோர்ஸ் மேலே இந்த ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ண உடனே கோ டு இயர் சப்போர்ட் ஃபைல் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் ப்ராடக்ட் என்ன லிஸ்ட் இருக்கோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் என்டர் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இங்கே லிஸ்ட்டில் இந்த ரேஞ்சில் காட்டும் ஏ டூலேருந்து ஏ ஃபிஃப்டின் வரலையும் நம்ம சப்போர்ட் ஃபைல்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆன் கிளிக் ஆன் ஓகே ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண எல்லா ப்ராடக்ட் கூடும் நம்மளுக்கு இங்கே விசபிளாக வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் கோட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பட் அதர் தேன் திஸ் எந்த இது நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாது ஸோ இது எதுக்காகனா உங்களுடைய டேட்டா வந்து ரைட் ஃபார்மேட்டில் கரெக்ட் இன்ஃபர்மேஷனோட ப்ரொவைட் பண்ணும் ஸோ அடுத்தது நேம் ஆஃப் ஐட்டம்ஸ் இப்போ இந்த ப்ராடக்ட் கோடுனுடைய ப்ராடக்ட் என்ன ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலனா மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக வீலுக்கப் ஸோ நம்ம இங்கே அப்டேட் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே ப்ராடக்ட் நேம் வேணும் ஸோ வீலுக்கப் இந்த ப்ராடக்ட் கோடு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேபிள் அறையில் இங்கே இருக்கக்கூடியதில் இந்த குரோ ப்ராடக்ட் கோடை பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு தேவை ஸோ டூ காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து என்னென்னா கம்மா டூ கம்மா ஜீரோ செகண்ட் காலம்லேருந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ வேணும் இண்டெக்ஸ் நம்பர் என்டர் கொடுத்த உடனே இமிடியேட்டாக நம்மளால பார்க்க முடியும் இந்த பர்ட்டிகுல ப்ராடக்ட் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஒன் இதை நான் அப்படியே இங்கே நான் சர்ச் பண்ணுறேன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஒன் பார்க்கும்போது தெரியும் இட்ஸ் பட்டர்ஸ்காட்ச் ஸோ இந்த ப்ராடக்ட் கோட்னுடைய டீட்டெயில் நம்மளால் பார்க்க முடியும் கரெக்டாக ஃபெச் பண்ணியிருக்கு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அதே மாதிரி இதனுடைய ப்ரைஸ் வேணும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ் என்ன ஸோ அகெயின் ஈக்குவல் அப் கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் கோடை காப்பி செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேபிள் அரி இந்த சப்போர்ட் ஃபைலில் இப்போ இங்கேருந்து ப்ராடக்ட் கோட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் நம்மளுக்கு தேவை ஸோ இப்போ எத்தனை காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஒன் டூ த்ரீ ஸோ தேர்டு காலம் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வேல்யூ வேணும் அப்போ என்ன பண்ணால் இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து த்ரீ நம்ம டிஃபைன் பண்ணும் கமா ஜீரோ க்ளோஸ் ப்ரந்திசிஸ் என்டர் ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியும் இந்த ப்ராடக்ட் கோட் நம்ம செலக்ட் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராடக்டினுடைய நேமும் ப்ரைஸும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அப்டேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அண்ட் அதுக்கு அடுத்தது குவான்டிட்டி ஸோ எத்தனை குவான்டிட்டி இப்போ நம்ம சேல் பண்ண போகிறோம் உதாரணமாக ரெண்டா மூணோ நீங்கள் அப்டேட் பண்ணலாம் அண்ட் இதனுடைய டோட்டல் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது ஈஸி தான் ஸோ ஓப்பன் ப்ரன்சிஸ்க்கு கொடுக்கலாம் அண்ட் ப்ரைஸ் மல்டிப்ளை பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி கொடுத்த உடனே டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்னுடைய டோட்டல் ப்ரைஸ் ரெண்டு குவான்டிட்டிக்கானது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ அடுத்து முக்கியமான என்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்து ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் இல்லை பதினஞ்சு ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் இல்லை அஞ்சு ப்ராடக்ட் ஸோ அதுக்கு தேவையை தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் நீங்கள் உங்களுடைய ஷீட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் அது எப்படி அப்டேட் பண்ணலான்னா உதாரணத்துக்கு என்னுடைய ஸ்டோரில் நான் மேக்ஸிமம் டென் ப்ராடக்ட் தான் நான் செல் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் இந்த பில் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஒன்னுன்னு கொடுத்துக்கணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு பில் நம்பர் நம்மளுக்கு வந்துடும் இப்போ அதே மாதிரி இங்கே இது மேலே கிளிக் பண்ணிட்டு அப்டேட் ட்ராக் பண்ணால் இது ஒரு நான் டோட்டலாக ஒரு ஒருத்தருக்கும் நான் வந்து மேக்ஸிமம் சிக்ஸ் ப்ராடக்ட் தான் நான் செல் பண்ணுவேன் இல்லை செவன் நம்ம செல் பண்ணுறோம் இல்லை டென்னுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பில் நம்பர் அப்டேட் பண்ணிடுங்க அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய வேலிடேஷன் நம்ம டிராப் டவுன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்மளுக்கு இங்கே விசபிளாக இருக்காது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணினேன் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே நீங்கள் கண்ட்ரோல் டீ கொடுத்தா போதும் இல்லை நீங்கள் டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆண்ட் இப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கப்பும் இந்த ப்ரைஸ் இது எல்லாமே ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி நான் கீழே பேஸ்ட் பண்ணுறேன் அதற்கு பிலோ பேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் நம்மளுக்கு வருது பட் ஆனால் எனக்கு எண்ணெய் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம்ண்ணா இந்த இடத்துல இதை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீலு கப் முன்னாடி நம்ம இஃப் எரர் இஃப் எரர் நம்ம கொடுத்த உடனே ஓப்பன் பிரந்தசிஸ் அட் லாஸ்டில் கம்மா இஃப் எரராக இருந்ததுன்னா டபுள் இன்வெர்டட் கம்மா டூ டைம்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னா பிளாங்காக அதை கன்சிடர் ஆகும் அண்ட் க்ளோஸ் பிரந்தசிஸ் அண்ட் என்டர் இப்போ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு என்ன வராது எதனால்னா இஃப் எரர் நம்ம ஃபார்முலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் எந்த எரர் என்ன எரர் வந்தாலும் நம்மளுக்கு பிளாங்காக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அண்ட் அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணலான்னா இஃப் எர நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் டபுள் இன்ட் இன்வென்ட் கமா அண்ட் க்ளோஸ் ப்ரந்திசிஸ் என்டர் குவான்டிட்டி நம்ம மேனுவல் அப்டேட் பண்ணோம் அண்ட் அமௌண்ட்டும் அதே மாதிரி இஃப் எரர்னு வரும்போது இந்த இடத்துல க்ளோஸ் ப்ரென்திசிஸ்க்கு முன்னாடி டபுள் இன்வென்ட் கமா என்டர் இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரோ வலி இந்த ஃபார்முலா தேவையோ அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணிவிடுங்க அண்ட் மேக் ஷூர் இந்த குவான்டிட்டி நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க ஏன்னா இதை மேனுவலாக நம்ம அப்டேட் பண்ணணும் ஸோ இப்போ நான் ப்ராடக்ட் கோட் நான் செலக்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கோட் நான் செலக்ட் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக நான் ப்ராடக்ட் கோட் நான் செலக்ட் பண்ணும்போது ரிமைனிங் டேட்டாலாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்லெக்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெண்ணிலான்ற ப்ராடக்ட் கோடு நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கு பட் இது கரெக்டான இன்னொரு முறை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ப்ராடக்ட் கோடு மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணும் இங்கே இங்கே பாருங்கிறதுக்கு வெண்ணிலா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ நம்மளுக்கு கரெக்டாக இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகுது இப்போ நான் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் நான் எவ்வளோ நான் சேல் பண்ண போகிறேன் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ப்ராடக்ட்னு வரும்போது அஞ்சு குவான்டிட்டி ஃபைவ் குவாண்டிட்டி நம்ம சேல் பண்ணால் என்னோட டோட்டல் ப்ரைஸ் டூ தௌசண்ட் அதுவும் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொடுத்துடும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது எல்லாமே கரெக்டாக அப்டேட் ஆகுது ஸோ நான் ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெக்கார்டு எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுறேன் இதில் சிக்ஸ் குவான்டிட்டி ஃபைவ் செவன் எயிட் இப்போ என்னென்ன ப்ராடக்ட் நான் சேல் பண்ண போகிறேன்னோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஃபார்மட் பர்ஸ் நான் கொஞ்சம் ஸ்லைட்டாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் இதுவும் சென்டர் அலைன்மெண்ட் இந்த ஃபார்ன் சைஸ் கொஞ்சம் நான் ரிடியூஸ் பண்ணிடுறேன் அண்ட் இப்போ என்னுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னா பில் நான் ஜென்ரேட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா சம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் பிரந்திசிஸ் அண்ட் இதனுடைய வேல்யூ எல்லாம் அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் க்ளோஸ் ப்ரெந்திசிஸ் என்டர் ஸோ இதுதான் என்னுடைய டோட்டல் வேல்யூ ஸோ நான் இங்கே டோட்டல் நான் கொடுத்துட்டு இதை நான் அப்படியே ஹைலைட் பண்ணிக்கிறேன் மோட் செல் அண்ட் அதுக்கு அடுத்தது எனக்கான ஜிஎஸ்டி என்ன ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இப்போ ஜிஎஸ்டி நான் கொடுக்குறப்ப ஜிஎஸ்டி டுவெல் பர்சன்ட் ஸோ இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதையும் மர்ச் பண்ணிடுறேன் ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா டுவெல் பர்சன்ட் இந்த டோட்டல் வேல்யூ மல்டிப்ளை பை டுவெல் டிவைட் ஹண்ட்ரட் ஸோ இப்போ தெரியும் இப்போ டோட்டல் காஸ்ட் இது அண்ட் ஜிஎஸ்டினுடைய மதிப்பு த்ரீ தௌசண்ட் ஒன் எயிட்டி ஸோ இப்போ நம்ம கிராண்ட் டோட்டல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிராண்ட் டோட்டல் இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் நம்மளுடைய கிராண்ட் டோட்டல் இது அப்படியே போல்டு பண்ணிடலாம் இதையும் அப்படியே போல்டு பண்ணிடலாம் இது அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஆல் பார்டர் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஆல் பார்டர் ஸோ என்னுடைய டோட்டல் பில் எவ்வளோன்னு தெரியும் எவ்வளோ ஜிஎஸ்டி எவ்வளோன்னு தெரியும் ரொம்பவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல எல்லாமே ஹேண்டியாக ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ இன்வாய்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இன்வாய்ஸ் எப்படின்னா கஸ்டமர் கிட்ட ஷேர் பண்ணுறது பிடிஎஃபாக ஷேர் பண்ணலாமா இல்லை எக்ஸலாக ஷேர் பண்ணலாமா ஸோ பெஸ்ட்டு வே என்னென்னா பிடிஎஃப்பாக ஷேர் பண்ணுறது தான் ஸோ இந்த பிடிஎஃபை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இந்த டேட்டாவை மொத்தமாக வாய்ப்பாக ஷேர் பண்ண போகிறோன்னா இந்த டேட்டா மற்ற செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய பேஜ் லே அவுட்டில் செட் பிரிண்ட் ஏரியா இந்த செட் பிரிண்ட் ஏரியா செலக்ட் பண்ணணும் அண்ட் அடுத்தது இங்கே போய்ட்டு ஃபைலில் பிரிண்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த டேட்டா தான் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸாக பிரிண்ட் ஆக போகுது இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலையும் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சில நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஃபிட் ஷீட் ஆன் ஒன் பேஜ் இதை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் நல்லா கரெக்டாக ஃபிட்டாக வரும் ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா இதை நான் அப்படியே இந்த ஃபைல சேவ் பண்றேன் சேவ் அண்ட் ப்ரௌஸ் டெஸ்காப்ல இந்த ஒர்க் புக்கு பதிலாக பிடிஎஃப் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கலாம் இன்வாய்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் என்னுடைய பில் வந்து ஜேன் மந்த்துக்கானது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இன்வாய்ஸ் இந்த நியூ ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணுறேன் கிளிக் ஆன் சேவ் அண்ட் திஸ் ஸோ இப்போ இமீடியா இதை நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோக்கள் வேற கண்டென்டில் ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்க்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஆனால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டை செலக்ட் பண்ணி அப்படியே ஆளு செலக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்